ஹலோ ஒருவன், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு சூப்பரான வால்பேப்பர் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த வால்பேப்பர் ஒன்றுலேயே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போர் அடிச்சு போயிடும். ஸோ நான் அடிக்கடி என்னுடைய வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அதுக்காக இந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு புது வியூவராக வந்திருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன நீங்கள் கேட்கலாம், உங்களுடைய டிஃபால்ட் வால்பேப்பர் ஆப் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதுவும் இருக்குது. என்னுடைய டிஃபால்ட் இதுக்கு பேர் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபினிக்ஸில் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்களுக்கு வால்பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்பவே மொக்கையான வால்பேப்பர்ஸ் மட்டும்தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேளுக்கு, ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த பூவெல்லாம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், பட் நமக்கு எப்படி அது கரெக்டாக இருக்கும்? ஸோ அதனால் எனக்கு ஒரு புது டிஃப்ரெண்ட்டான வால்பேப்பர் ஆப் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக இதை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப் நம்ம யூசர்ஸ்க்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை உங்களுக்கும் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் பிக்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆல்வேஸ் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் ஸ்க்ரீன் வரும். இதுக்கப்புறம் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ ஆட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆப் ஓப்பன் ஆகட்டும். ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஆப்போட ஃபுல் ஸ்பெக்ஸையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மெனு ஐக்கான கிளிக் பண்ணும்போது ஆட்டோ வால்பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு ஆப்ஷன் இது தான் நம்ம சொல்லி சொல்லணும். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆட்டோ வால்பேப்பர் சேஞ்ச் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒவ்வொரு இப்படி சொல்கிறது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு 15 மினிட்ஸ்க்கும் உங்களுடைய வால்பேப்பரை ஆட்டோமேட்டிக்காக இவங்களே சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது தான் வேணும். ஓகேவா? ஸோ எனக்கு ஒரே மாதிரியான வால்பேப்பர் வச்சுருக்க பிடிக்காது, நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேஞ்ச் வால்பேப்பர் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கான டைம் நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா, 4 ஹவருக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஸோ நான் ஒரு 13 மினிட் சொல்லிக்கிறேன். ஸோ டபுள் டேப் டு சேஞ்ச் வால்பேப்பர், அதாவது இப்படி ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு இங்கே டபுள் டேப் பண்ண அப்படின்னா வால்பேப்பர் சேஞ்ச் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் வால்பேப்பர் ஆன் அன்லாக் அது கூட வேண்டான்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ரெண்டாம் வால்பேப்பர் எனேபிள் பண்ணிக்கிறேன். பிளர் இன்டென்சி இதை நீங்கள் எனேபிள் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் பேட்டரி ட்ரெயினிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் அப்ளை செட்டிங்ஸ் சொல்லி கொடுத்துட்றேன், பட் என்னாச்சுன்னு தெரில, ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ திரும்ப கொடுக்குறேன், சேஞ்ச் ஆகலை என்னாச்சுன்னு சொல்லி தெரில. பட் இது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கணும், என்னுடைய மொபைல் ப்ராப்ளம் சொல்லி நினைக்கிறேன். ஸோ நான் அப்புறமேல் ட்ரை பண்ணி பார்க்குறேன், பட் இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த செட்டிங்ஸை நீங்கள் வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நான் இப்போ திரும்ப கூட கொடுக்குறேன், பட் ஒர்க் ஆகலை. ஸோ அடுத்த ஸ்பெக்ஸ் நம்ம பார்க்க போயிடலாம். ஸோ இதில் உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஹோம், அதுக்கடுத்து ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரேண்டமான வால்பேப்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தது கேட்டகரிஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கேட்டகரிஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே டூப்பு, சூப்பர் ஹீரோ, டார்க்கு, அனிமே, கேமிங், ஆஸ்தட்டிக், கிளிட்சு அண்ட் மினிமல், நேச்சர், அந்த மாதிரி சொல்லிட்டு எனக்கு எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 கேட்டகரிஸ் பக்கம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துட்டு போயிடலாம். ஸோ பாப்புலராக இங்கே இருக்கக்கூடிய இமேஜஸ், ஓகேவா? ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியுது, 4K வரைக்கும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் 4K நீங்கள் பெய்டு வெர்ஷன் தான் போகணும் சொல்லி நினைக்கிறேன். ஸோ 4K ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கடுத்தது இங்கே ஃபேவரெட்ஸ், ஓகேவா? ஸோ இதை டைமண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 4K போய்க்க முடியும். 40 ரூபாய்க்கு மந்த்து, 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப் டைம் இதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஸோ 300 ரூபா கொடுக்கறதுக்கு ஒத்தான ஆப் தான் நம்ம சொல்லி சொல்லுவோம். ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில வால்பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இப்படி சொல்கிறது, ஒரு நார்மல் வால்பேப்பர்லேருந்து ஒரு அட்ராக்டிவான வால்பேப்பர் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த வால்பேப்பர்லாம் குழந்தையாக இருக்கும்போது யூஸ் பண்ணுறேன், ஒரு 9th வரைக்கும் யூஸ் பண்ணேன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது இந்த ரேண்டம் செக்ஷனில் வந்து அப்படின்னா எக்கச்சக்கமான வால்பேப்பர்ஸ் ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா கூட அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடிய வால்பேப்பர்ஸ் எல்லாமே அமோல்டு மொபைலுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு அமோல்டு டிஸ்பிளே வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் மொபைலில் பார்க்கும்போது இந்த வால்பேப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம சொல்லியிருக்கணும். ஓகேவா? ஸோ உங்களோட ரிஃப்ரெஷிங் ரேட் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். ஸோ வால்பேப்பர் கொஞ்சம் பிரைட்னஸ்லாம் வச்சு அதிகமாக இருக்கும்போது உங்களுடைய வால்பேப்பர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் எனக்கு ஏதாவது ஒரு வால்பேப்பர் நான் இப்போ சூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஜஸ்ட் கூகுள் ப்ளே ஸ்டோர் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவும் பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க.
இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு புது வியூவராக இருக்கீங்க அப்படியே ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.